விரைவு செய்திகள். சென்னையில் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பிஜேபி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சென்னையை அடுத்த கோவளத்தில் உள்ள மீனவ குடியிருப்பில் பிஜேபி மாநில பொறுப்பாளர் பி சுதாகர் ரெட்டி, மாநில துணைத் தலைவர் சசிகலா புஷ்பா உள்ளிட்டோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் பொதுமக்கள் மற்றும் மீனவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை பிஜேபி நிர்வாகிகள் வழங்கினார்கள். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் இரண்டு நாள் புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவடைகிறது. ஆனந்த ரங்கப்பிள்ளை நூலக கட்டடத்தில் நேற்று கல்வி இயக்குநர் தரணிக்கரசு புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். மின்சார மானியம் பெறுவதற்கு மின் இணைப்பு எண்ணை ஆதாருடன் இணைப்பது தொடர்பான வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வரும் 19 தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கை பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அமர்வு விசாரித்தது. இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். பீகாரில் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட மதுவை அருந்திய 25 பேர் உயிரிழந்துள்ளனர். சரண் மாவட்டத்தில் உள்ள டோய்லா கிராமத்தைச் சேர்ந்த 25 பேர் நச்சுத்தன்மையுடன் கூடிய மதுவை அருந்தியதால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் 9 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும், சிலருக்கு கண் பார்வை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 2016 ஆண்டு மதுபான விற்பனை மற்றும் மது அருந்துவதற்கு நிதிஷ்குமார் ஆட்சியில் தடை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தோட்டக்கலைத்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்களை மின்னணு மயமாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தேசிய தோட்டக்கலை வாரியம் தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் தேசிய தோட்டக்கலை வாரியம் சார்பில் நடைபெற்ற 32 கூட்டத்தில் விவசாயிகள் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதன் மூலம் புதிய திட்டங்களுக்கு 45 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கப்படும் என்றும், வரும் ஜனவரி முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.